நம்ம தமிழ் சினிமாவோட உச்ச நாயகனா இருந்துட்டு இருக்க நம்ம தல அஜித்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கிறதுனால இவரோட படங்களுக்கு எல்லாம் எப்பவுமே தியேட்டர்ஸ்ல தனி வரவேற்பு இருந்துட்டு போன வருஷம் இவர் நடிச்சு வெளியான விசுவாசம் பார்வை இந்த ரெண்டு படங்களுமே நல்ல வசூலை தான் கொடுத்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ இவர் ஹெச் வினோத் இயக்கத்துல வலிமை அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங்கை கொரோனா காரணமா நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்போ திரும்பவும் போன வாரம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம் இந்த சிச்சுவேஷன்ல இப்போ அடுத்துதான் அஜித் நடிக்க போற அறுபத்தி ஒன்னாவது படத்துக்கான ஹீரோயின ரொம்ப மும்முரமா தேடிட்டு இருக்காங்களாம் இந்த தேடல்ல அனுஷ்கா நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் இவங்கல்ல யார ஹீரோயினா முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கறது பெரிய கேள்விக்குறையா இருக்கு இதுதான் இப்போ ஹாட் நியூஸா சோசியல் மீடியால எல்லாம் பயங்கரமா பரவிட்டு இருக்கு இந்த கேள்விக்கு நம்ம அனுஷ்கா பதில் கொடுத்திருக்காங்களாம் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் ஏற்கனவே தல அஜித் கூட சேர்ந்து நடிச்ச என்ன அறிந்தால் படம் செம ஹிட் ஆச்சு அதே மாதிரி இன்னொரு படத்துலயும் கண்டிப்பா அஜித் சார் கூட சேர்ந்து நடிச்சு திரும்பவும் ரசிகர்களுக்கு ஹிட் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்பவே ஆவேசமா பேசியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம அஜித் கூட எப்படியாவது சேர்ந்து நடிச்சு தமிழ்ல மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருனோம் அப்படின்னு தீவிர முயற்சியில இருக்காங்களாம் கீர்த்தி சுரேஷ் இந்த ரெண்டு ஹீரோயின்ஸுமே இப்படி பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க யாருக்கு அஜித் சார் கூட நடிக்கிறதுக்கு லக் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க கட்டது மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க